வணக்கம். லைட்னிங் நியூஸ். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திமுக சார்பில் இன்று மாலை 4:30 காணொலி காட்சி மூலம் கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நீட் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் கொரோனா தடுப்பு பணியில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பாதிக்கப்பட்ட நேரத்தில் மாணவர்கள் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் படிக்க முடியும் என்றும், எனவே ஆன்லைன் மூலம் பாடம் எடுப்பதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் என்றும் தெரிவித்தார். மாணவர்களின் நலனில் தமிழக அரசு அக்கறை கொண்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும், தங்களது உயிரை விட மாணவர்களின் உயிரே மேலானது என்றும் தெரிவித்தார். தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு அனைத்து வித ஏற்பாடுகளையும் பள்ளிக் கல்வித்துறை செய்துள்ளதாகவும், குறிப்பாக விடுதிகள் திறப்பதற்கும் மாணவர்கள் தங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழக அரசின் வரலாற்றில் முதன்முறையாக மாணவர்கள் எந்த பள்ளியில் படித்தார்களோ அந்த பள்ளிகளிலேயே தேர்வு எழுதும் வசதி இந்த முறை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 12,864 மையங்களில் சுமார் 800,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தமிழகத்தில் பள்ளி திறப்பு சம்பந்தமாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த சந்திப்பின் போது தெரிவித்தார். நாடு முழுவதும் நாளையுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள 4ஆம் கட்ட ஊரடங்கு 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அப்போது 31ஆம் தேதிக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரிப்புக்கு மத்தியிலும் பொருளாதார நடவடிக்கைகளை மீண்டும் எவ்வாறு தொடங்குவது என்பது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஊரடங்கை நீட்டிக்கலாமா அல்லது தளர்த்தலாமா என்பது குறித்து நேற்று முன்தினம் அனைத்து மாநில முதல்வர்களுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது. நோய் அறிகுறி உள்ளவர்கள் பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளதால் கர்ப்பிணி போன்றவர்கள் ரயில்களில் பயணம் செய்ய வேண்டாம் என ரயில்வே வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்கள் திரும்ப சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு சில பயணிகள் சொந்த ஊருக்கு திரும்பிய பிறகு அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவருடன் ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கும் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்ப்பிணி பெண்கள், 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், 65 வயதிற்கு மேற்பட்டோர் பெரும்பாலும் ரயில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று ரயில்வே வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. கட்டாயமாக பயணம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் மட்டுமே பயணம் செய்யலாம் எனவும் ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேலும் 15 நாட்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று கோவா மாநில முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் ஊரடங்கை முழுமையாக நீக்கக்கூடாது என்றும், கட்டுப்பாடுகளில் கூடுதல் தளர்வுகளை வேண்டுமானால் வழங்கலாம் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஊரடங்கை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கலாம் என கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசிய போது இந்த யோசனையை தெரிவித்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஊரடங்கை நீட்டிக்கும் அதே சமயம் மேலும் சில தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்றும், 50% வாடிக்கையாளர்களை அனுமதித்து தனிமனித இடைவெளியை பின்பற்றி ஹோட்டல்களை திறக்க அனுமதிக்க வேண்டும், உடற்பயிற்சி கூடங்களை திறக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.